ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎக் ஜீவா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, அண்ணாத்தை பார்த்துட்டு வந்த சிலவோட ஃபேன்ஸோட வார்த்தைகளை தான் கேட்க போகிறோம். ஆனால் இதில் கேட்டு இதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தலைவர் வேறு யாரோ எடுத்திருந்தா நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம வந்து திருப்பி எடுத்து போட்டு காட்டுறதுக்கு தான் வந்து இது எடுத்திருக்கோம். அதில் ஒரு நண்பர் சொல்லியிருப்பார், இன்னும் எங்களை பைத்தியக்காரனாகவே நினச்சினுக்கிறீங்களான்னு. தலைவரே, இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எப்பவுமே அதுக்கும் மேலே அப்படின்னு தான் நினச்சி இந்த தெருக்குத்தாடிங்கெல்லாம் வந்து உங்களை வந்து அந்த நிலைமைக்கு வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து அதை பாருங்கள் அவங்க சொன்னதை, அதுக்கப்புறமா மிச்சத்தை நான் சொல்கிறேன். பட்டாசே வச்சிருப்பேன். இப்போ நான் ரஜினி பார்த்தா நான் காசு கேட்பேன் திருப்பி. யார் பட்டாசு வச்சாலும் இன்னைக்கு வேதாளம் சூப்பர். ஓ, பதம் சரியான மக்கள் சிவா, இன்னுமா எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சு. வெல்கம் டு பேக். நான் உங்கள் டிஎக்ஸ் ஜீவா. பார்த்தீங்களா இவங்க சொல்றது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இது வந்து லைட்டாக ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம வந்து வேறு யாரையும் எடுத்திருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்மளால் போய் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்களே வந்து டிரைவர் வேலை செய்கிறோம், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போய் இப்போவே வந்து ரெண்டு பேர் என் சேனல்லேருந்து பிடிக்கலன்னு வெளியே போயிட்டுக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எடுத்துருந்து டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணின்னு உக்காந்துருக்க முடியாது. சப்போர்ட் பண்ணால் அதுக்கப்புறம் வேறு வழி பார்க்கலாம். எவனுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்குது, முட்டாளுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வந்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் தெரியாது, அது நம்மளுக்கு தெரியவும் தேவையில்லை. சரி, இந்த கான்செப்டுக்குள்ளே வருவோம். ஒருத்தர் வந்து இதை சொன்னார், என்னண்ணே இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினச்சினுக்கிறாங்கன்னு. அண்ணா, நீங்கள் இப்போ தான் நினச்சினுக்கிறீங்க, உங்களை எப்பவுமே அவங்க பைத்தியக்காரனே தான் வச்சுருப்பாங்க. தெருக்குத்தாடியை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். ஆனால் நீங்கள் தலைமையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடினீங்கன்னா நீங்கள் பைத்தியக்காரன் இல்லை, அதுக்கும் மேலே இருக்காங்க. கதையில் வந்து நல்ல விஷயத்த சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து நீங்கள் மறந்துடுவீங்க, நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களை தான் சொல்கிறேன், நல்ல கதை இருக்கும் பாருங்கள், நல்ல இது இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஆளுங்களை நீங்களாம் மறந்துடுவீங்க, பேச மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி பைத்தியக்காரனை நம்மளை வச்சுருப்பாங்க பார்த்தியா, அவங்கள தான் நம்ம பேசுவோம். எரியுது, யாரும் அங்கேருந்து இங்கே வந்து நடிக்கிறவங்க நம்ம ஊருக்கார் இல்லை, தமிழ்கார் இல்லை, எல்லாம் வெளியூருக்காருங்க. அவங்க இங்கே வந்து எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்குவாங்க, எத்தனை பேர் கூட வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்களையும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னா அப்போ நீங்கள் பைத்தியக்காரன் இல்லாத வேறு என்ன புத்திசாலி என்னீங்களா? இதில் வேறு கட்டவுட்டு வேறு, கட்டவுட்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவீங்க. இப்போயும் அவனாக வருதேன். இதில் வேறு டிக்டாக்ல இவரும் ஃபேமஸாக அவனையும் தூக்கி வச்சு கொண்டா, நீ ஒரு பைத்தியக்காரன் இல்லை, பைத்தியக்காரன் கூட பரவாயில்ல தெரிஞ்சிடுவான், நீங்கள் அந்த தெரிய மாட்டீங்க. தெளிய மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல பிரதர், தெளிய உங்களை விட மாட்டாங்க, அதான் அவங்களோட டெக்னிக். ஏன்னா உங்களை வச்சு தான் அங்கே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி பாருங்க, அது பேரை சொல்லக்கூடாது, இந்த வேலை செய்வாங்கல்ல அந்த சங்கத்துக்கு 100 கோடி டொனேஷன், எவ்வளோ 100 கோடி டொனேஷன் கொடுத்தாங்களா வாங்கலாங்களே தெரில. அந்த விஷயத்த நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். 100 கோடி டொனேஷன் கொடுக்குறாங்க இல்லை வாங்குறாங்க, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடந்துருக்கு. யார் இந்த லைட்டெல்லாம் தூக்குவாங்கல்ல, அந்த கம்பெனி வச்சுருக்காங்களே, எல்லாத்துக்கும் ஆள் அனுப்புவாங்களே அந்த கம்பெனி. அப்போனா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்க தெருக்குத்தாடிங்க அப்படின்னு தெரியும், தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு. தெருக்குத்தாடினா நம்மளுக்கு வந்து நம்ம பொழுதுபோக்குக்கு நம்மளை பார்க்குறவங்க அவ்வளோதான். அவங்க எப்படி இருக்கணும், நம்மளுக்கு கீழே இருக்கணும்,
ஆனா இங்க பாக்குறவன் புள்ள பிச்சைக்காரன் பரதேசி குடிகாரன் எல்லாம் நம்மள ஆயிட்டு அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். அப்போ பைத்தியக்காரன் இல்லாத வேற என்ன பைத்தியம் நீங்க சார்? நீங்க தான் சொல்லணும். நாங்க வந்து இங்க பாருங்க பேக்ரவுண்ட வந்து உள்ள ஒரு நாலு ரூம்ல டேபிளை போட்டுன்னு ஃபோனை வச்சுன்னு கேமரா வச்சுன்னு லைட்டை போட்டுன்னு அதுக்கு ஒரு ஆளை வச்சுன்னு எல்லாம் எங்களுக்கு எடுக்க தெரியாதுங்க. எங்களுக்கு இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக பேச தெரியும். இஷ்டமாக இருந்தால் பாருங்கள், கஷ்டமாக இருந்தால் பாருங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படின்னு யார் சொன்னார் தெரியுமா? ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் சொன்னார். ஒருத்தர் இப்போ தான் புதுசாக ஒருத்தர் ஓப்பன் பண்ணிக்கிறாரு பேர். பாடிக்கு ஒரு 50 வருஷம் 30 வருஷம் விட்டா எந்தன்னு கேஸ் போட்டிருந்தாரு அவரு. உண்டக வீட்டுக்கு வந்து இது பண்ணுறது அதான் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு இடத்தையும் ஆட்டியே போடலான்னு வந்துட்டு கேஸ் போட்டார். ஆனால் நடக்கல. அப்புறம் புதுசாக இவரே வந்து ஓப்பன் பண்ணிட்டார் ஒரு ஸ்டுடியோவை. இதில் வேற அவர் பாட்டை வந்து வெளியே வந்து பாடினா அவருக்கு வந்து இது தரணுமா? எப்போ நீ காசுக்கு விற்றுட்டியா அப்போ எல்லாம் பொது சொத்து பார்த்தா அப்படின்னு தானே இருக்கும். காசு வாங்காத ஓசிலியா வந்து பாடிட்டு சீக்கிரட்டாக நீ பெட்ரூம்லையோ இல்லை கம்ப்யூட்டரில் வச்சுருந்த திருடி திருடி எல்லாம் பாடுனுங்கிறாங்க. அதை இப்போ ஸ்டேஜில் பாடினா அதில் வர வருமானத்தில் இவனுக்கு பாதி வேணுமா அப்படின்னு யாரோ சொல்லுங்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். அந்த ஆளுகிட்ட போய் மைக்கை நீட்டி கேட்டால் இவங்க தலையெழுத்து நாங்கள் போடுற மியூசிக்கை தான் கேட்கணும், அதான் தலையெழுத்துன்றான். ஆடா கபோதிங்களா, அதையும் கேட்டேன் ஈயன் இழிச்சிக்கின்னு பாடினா பார்த்து கோடி கோடியா அவனுக்கு வருமானம் போயின்னு தான். அப்புறம் பைத்தியக்காரன் இல்லாத நீங்கள் என்ன சார்? நீங்களே தான் சொல்லுங்கள் சார். இதை நான் சொல்லலை, எல்லாம் அவன் சொன்னதை எடுத்து திருப்பி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி தப்பாக எதனா பேசியிருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்ககிட்ட பேசி. இங்கே பாருங்கள், நாங்கள் இப்படி தான், பேக்ரவுண்ட் எதுவும் இருக்காது, எங்களை வந்து வீடியோ யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி திறமையும் இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு டைம் இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னா எங்களை சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கும் வந்து ஆதரவு நீங்கள் தந்தால் வேலையை வெட்டி விட்டு எல்லாரும் மூஞ்சியும் கீ கீன்னு கீக்கலாம், கீக்கலாமா? இதுக்கு ஒரு 4 பேர் கிளம்பிடுவாங்க இந்தமாரி பேசுனா, சரிங்களா? அதனால் என்ன தயவுசெய்து தப்பாக பேசியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நான் உங்கள் டிஎக்ஜிவா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களாம் பைத்தியக்காரன் இல்லைங்க, ஆல்ரெடி உங்களை ஆக்கி வச்சுருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வாங்க வெளியே, யார் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, நான் வந்து உங்களை தப்பாக எதை சொல்லிங்க, அப்படி தப்பாக பேசியிருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிங்க. நான் உங்கள் டிஎக்ஸ் ஜீவா, வணக்கம்.